ஏழாவது மாடில இருந்து விழுந்திருக்காங்க சார். ஏதோ பார்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவனை கொலை செஞ்சது? ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். மின்மினின் படம் பண்ணியிருக்கோம், இப்போ August 9th ரிலீஸ்க்கு இருக்கு. இப்போதான் ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் இப்போ சந்திக்கிறோம். சேம் தான், பட் உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மின்மினி இஸ் கம்மிங் ஆன் August 9th. ஸோ சி யூ ஆல் இன் தியேட்டர்ஸ். படம் பார்க்க வந்த எல்லாருக்கும் படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பார்த்து சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி கமெண்ட்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரும்னு August 9th ஈகராக வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ். படம் பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ட்லேருந்து நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். இதே மாதிரி மக்களும் சொல்லுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். August 9th எல்லாரும் தியேட்டரில் வந்து நீங்கள் இந்த மூவியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்களா? இந்த மூவி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக போய் சேரும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, அது எப்படி கரெக்டாக சொல்லுங்க? வெளில வந்து நீங்கள் தான் கேட்டீங்க இந்த மாதிரி, இது ஆடியன்ஸ்க்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு தேவையா அந்த படம் அப்படின்ட்டு. நான் வந்து எப்போவுமே ஆடியன்ஸ் உயர்வாக நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் எஸ்பெஷலி யாருமே இந்த மாதிரி இந்தியன் ஹிமாலயாஸை காமிக்கல. எல்லாமே ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லாட்டி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இவ்வளோ இன்டெப்த்தாக வந்து ஹிமாலயாஸை அந்த மக்களோட அவங்களோட ஒரு சின்ன வாழ்வியலோட, லைக் இவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் அந்த பயணம் வந்து அவங்களோட வாழ்க்கையை ஒத்தி பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஹீலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தை இந்த படம் கொடுக்கும். ரொம்ப பொயட்ரிக் மாதிரி இருக்குது, ரொம்ப பொயம் மாதிரி இருக்குது. இந்த மூவி வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ் கிட்டக்காக கொண்டு சேர்க்குற ரொம்ப டஃப்பான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய ஸ்டேஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் இது? படம் வந்து நாங்கள் மேஜராக மல்டிப்ளெக்ஸஸ் டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் ஆகுது. நிறைய ஓவர்சீஸில் அதர் ஸ்டேட்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆல்ரெடி படத்துக்கு வந்து ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப கம்மியான விளம்பரத்துலேயே வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் புக்கிங் சைட்ஸ்லலாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வந்துட்டு இதுக்கு லைக் கொடுத்துட்டு அந்த நோட்டிஃபை ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர்கிட்ட அது பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே. ஸோ நீங்கள் இந்த பார்க்குற அந்த 30,000 பேர் தான் வந்துட்டு அடுத்த ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் இது ஸ்ப்ரெட் ஆகும். வரக்கூடிய அந்த ஒரு வாரம் எங்களுக்கு நல்லபடியாக எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்தாலே எங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது எப்படி இதை கொண்டு போய் இவ்வளோ கமர்ஷியலாக கொண்டு போய் சேர்க்குறதுனா அது அதோட பொறுப்பு வந்து இன்றைக்கி நீங்கள் நிற்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல சார், அது அது இந்த போகிறப்ப நம்ம அதை நடுவில் நிறுத்தி காமெடி பண்ண முடியாது. ஸோ அதுதான் அதுதான் சார், அது ஒவ்வொருத்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சார். இவங்க ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு மாசமா ட்ரெயின், அவங்க சீக்கிரம் கத்துக்கிட்டாங்க. அவங்க எங்கெங்கே போனாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரெயினர் கொடுத்து விட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ப்ளஸ் நான் இந்த இடத்துல இந்த பொண்ணு என்னென்னா, இவங்க ரொம்ப சின்ன ஸ்மால் பில்ட்ல இல்லை, அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு 220 kg பைக்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணது தைரியமாக. எந்த பொண்ணு வந்து இவ்வளோ தைரியமாக வந்து நல்ல பிஎம்ஏ இருக்கிற பொண்ணே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணுங்களே பார்த்து அது அவ்வளோ பைக்கு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணதுலாம். ஸோ இந்த பொண்ணு வந்து லைக் அவ்வளோ தூரம் தைரியமாக ஹேண்டில் பண்ணது ரொம்ப, நான் இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சின்ன வயசு அவங்களையும் சரி, இப்போ இவங்க தெரியாத ரொம்ப கரெக்டாக ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரியே சேஞ்ச் பண்ணிருக்கேன். அவங்க தான் சார், அவங்க தான் மேடம். இவங்க சின்ன வயசில் நடித்தாங்க இல்லையா, அந்த பையன் தான் இவன், அந்த பொண்ணு தான் இவங்க. அதனால தான் வெயிட் பண்ணோம். ஒரு சில பேருக்கு ஒரு விஷயத்தை இந்த படத்தால கடத்த முடியும்ல சார். நீங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த செகண்ட் ஹாஃப் போறப்ப என்ன மாதிரியான ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா
ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சார் இது, அந்த அவங்க தான் இவங்க அப்படின்ட்டு நிச்சயமாக அது நிறைய பேர்த்துக்கு அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கடத்துறதுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது தான். நிச்சயமா இதை நான் யோசிச்சுக்கிறேன் சார் அடுத்த படங்கள்ல. வித்தியாசம் என்னங்கிறது நிச்சயமாக மக்கள் பார்த்து சொல்லணும் சார். ஏன்னா பாய்ஹுட்டோட டைரக்டரோட அவங்களோட ஓன் சைல்டே வச்சு எடுத்தாங்க. அது வந்து நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணல, ஒரு ஒரு குழந்தை வந்து எப்படிலாம் வளர்கிறாங்க அப்படின்னு இது டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ரியாலிட்டி ஷோ நான் பண்ணலை. நான் பண்ணது வந்து ஒரு கதை, அந்த கதைக்கு இந்த கேப் கால இடைவெளி இருந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால இது டிராஸ்டிக்காக இது வேறுபடுது சார். ஞாபகங்கள் அச போடுறவங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னா அது ஒரு 80 வயசு ஆள் கூட அதை அச போடலாம், அவங்களுக்கு கூட இது கனெக்ட் ஆகலாம். ஸோ அதனால இது எல்லாருக்குமான படம் அப்படிங்கிறது தான் இங்க நான் சொல்லிக்க வரல. இப்போ நிறைய கமர்ஷியல் மூவிஸ் அப்படி வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இது கமர்ஷியல் ஆகணும்னு ஆசைப்படுறேன் மேம். ஆர்ட் வந்து காமர்ஸ் தொடணும், அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ கமர்ஷியல்னு டெம்ப்ளேட்டாக ரசித்த ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்முலாவே நாங்கள் திருப்பி கொடுத்து சளிப்படைஞ்ச விஷயம் நாங்களும் சளிப்படாகி நாங்கள் பண்ண விரும்பலை. ஸோ இதை பண்ணுறோம், இது கமர்ஷியலைஸ் ஆகுங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஆமா சார், அதுதான் இந்த படத்தை யூனிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கேரக்டரோட டிராவல் பண்றோம், ஏதோ ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கேரக்டர் வந்து எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் எப்படி ஹீல் பண்ணுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜேர்னியை நம்ம அதை நம்பி தான் நம்ம பண்ணுறோம், அது ஆடியன்ஸோடு அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பி தான் அதை நம்ம பண்ணுறோம். ரஹ்மான் சார் பார்த்துக்காரா? ரஹ்மான் சார் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். அவர் வருவார் நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சனிமா அது நாளைக்கு நடக்கும் நாங்கள் நம்புகிறோம் சார். நடிகர்களுக்காக 8 வருடம் காத்திருந்து பண்ணியிருக்காங்க, அடுத்த படைப்பு உங்களுடைய வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் சார் என்னோட அடுத்த படமானது இருக்க போகுது. இந்த மாதிரி வித்தியாசமாக படைப்பாக இருக்குமா இல்லை கமர்ஷியலாக இருக்குமா? இல்லை சார், வித்தியாசமான படம் கமர்ஷியலாக இருக்கும் சார். மேம் ஒரு சில இயக்குனர் வந்து இது இப்போ காலகட்டம்னா ஃபைட்டு டான்ஸு ரொம்ப ரத்தம் தெரிக்க தெரிக்க பண்ணுறாங்க. ஸோ அப்படி எல்லா இயக்குனரும் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது உங்களது கருத்து இப்போ சார் நல்ல ஆக்ஷன் நானும் விரும்பி தான் பார்ப்பேன் சார். பட் அநியாயத்துக்கு வந்து ஒரு பிளட் ஷெட்டு தேவையில்லாமல் லைக் வைலன்ஸை வந்துட்டு அது பார்வையாளர்களை ஒரு கிளர்ச்சி கொடுக்கறதுக்காக ஒரு வைலன்ஸுங்கிறது ஐ எம் அகேன்ஸ்ட் தட் சார். பட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஜானர் தான். நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ப்ரெஷ் ஷோக்கு வந்து காலையிலே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.